ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சுகுணா சேனல் இருந்து சுகுணா பேசுறேன். இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகணும். தேவையான பொருள்: 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 பெரிய வெங்காயம், தேங்காய் 1/4 கப் துருவி வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான். எப்பவுமே தேங்காயை துருவி இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் எடுத்துக்கணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். அந்த மாதிரி 1/4 கப்பு இஞ்சி 2 துண்டு, பூண்டு கொஞ்சம் 10 பல், பட்டை, லவங்கம், சோம்பு கொஞ்சம், கத்திரிக்காய் 1/4 கிலோ, புளி கரைசல் 1 கப்பு வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வடகம். இப்போ இது எல்லாமே மிக்சியில் போட்டுடணும். இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி, தாளிக்கிறதுக்கு வடகம் போட்டோடனே வெங்காயம் தக்காளி போட்டு கத்திரிக்காய் போடணும். போட்டு தாளிக்கிறதுக்கு இப்போ மிக்சியில் வந்து தேங்காய் போட்டுக்கோங்க, ஆனியன், தக்காளி, பட்டை, லவங்க, சோம்பு, இஞ்சி, வெள்ளைப்பூண்டு போட்டு, தனியாத்தூள் மறந்துட்டேன், தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவை. இவ்வளோ எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. வடகம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வடகம் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு கத்திரிக்காவை இந்த நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்ட வாக்கில் இருக்கணும். சொத்தை இருந்தால், ஏதாவது குழு விழு இருந்தால் எடுத்துடணும். இந்த நீட்ட வாக்கில் கட் பண்ணி இது முழுசு முழுசாக போடணும். கத்திரிக்காய் பாதி வெந்துருச்சு. பாதி வேங்கும்போது நம்ம மீதியெல்லாம் ஊற்றிடலாம். புளி கரைசலை ஊற்றிடலாம். 1 கப்பு புளி கரைசலை ஊற்றிடலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை அதையும் ஊற்றிடலாம். இது நல்லா சுண்டுச்சுனாவே வாசனை வரும். இது குழம்பு ரெடி ஆயிரும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு நல்லா கெட்டியா வரணும். கெட்டியா வந்தோன்னா நம்ம பதம் பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. பாருங்க, இப்படியே முழுசு முழுசா வரணும். கத்திரிக்காய் முழுசு முழுசாக வரணும். அப்போதான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கணுங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.